கட்டி வாய கட்டி இந்த வண்டி மாடு வாங்கியிருக்கேன். இந்த தொழில் நல்லபடியா நடக்க நீதான் பக்கத்துல இருந்து அருள் புரியணும். அத்தா வாங்க உள்ள வந்து பலகாரம் சாப்பிட்டு அப்புறமா போகலாம். நல்ல காலம் தான், எல்லாம் ஒன் ராசி தான். அண்ணன் அவர்களே, உங்கள் ராசிக்கு என் கணக்குப்படி இன்று மிகவும் நல்ல நேரம். பொருட்கள் அத்தனையும் விற்றுப்போம், லாபம் ஒன்றுக்கு இரண்டாக கிடைக்கும். நிஜமாவா? அப்படி மட்டும் நடந்தது? உனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு மடங்கு தட்சணை தரேன். அப்படி போய் உட்காரு. அப்படியா? உட்காரு உட்காரு. Thank you.
பிடிச்சுங்க பிடிச்சுங்க முறைச்சுங்க வச்சிருச்சுங்க வச்சுங்க குடு 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 நீயா வந்து குடியா குடு 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 ஏண்டா உன் கணக்குப்படி சாப்பாடு ஓடிக்கிறேன் போயிட்டேன் கடை நஷ்டமா போச்சுடா ஐயோ காணுமே ஐயோ காணுமே காணுமே ஐயோ காணுமே ஐயோ யாரு அது அவர் தாங்க போய் என்னன்னு கேடியா வந்த எதையாவது காணும்னா இங்க தானுங்க வரணும் ஆமா என்னத்தை காணும் அரிசியை காணும் பருப்பை காணும் புளிய காணும் உப்ப கூட காணுங்க எந்த கடையில காணும் என் வீட்டுல காணுங்க நல்லா தேடி பாத்தியா இந்த ரெண்டு கண்ணால தேடி பார்த்தங்க ஏன் ரெண்டு கண்ணால தேடி பார்த்தங்க ஐயா அவர் இல்ல இருந்திருந்தா டேய் இதெல்லாம் உங்களுக்கு கண்ணு இத வச்சு தேடி வேற பாக்குறீங்களா முதல்ல முழுசா ரெண்டு கண்ணு இருக்குதான் பாருங்கடான்னு இருப்பாரு அவர் மெட்ராஸ்ல இருக்காரு நீ தப்ப ஐயா காணுங்க எப்ப இருந்தியா காணும் பல வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா காணும் இப்ப சுத்தமாவே காணுங்க வாங்கியே வைக்கலையா வாங்கி வைக்கலாம்னா பணத்தை காணும் பணத்தையும் காணுமா யாருக்கிட்டையாவது கடன் கேட்கலாம்னா ஆளையும் காணும் பணம் வேணும்னா என்ன மாதிரி உழைக்கணும் ஐயா என்ன சொன்னீங்க என்ன மாதிரி உழைக்கணும்னு என்ன உழைக்க சொன்னா சிரிக்கிற உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்ப காணும் தெம்பு வேணும்னா சாப்பிடணும் சாப்பிடறதுக்கு தான் வீட்டுல அரிசியை காணும் பருப்பை காணும் புளிய காணும் உப்ப காணுங்க மார்கழி மாசம் ரெக்கார்டு தேயுது இவர் இந்த ஊர் கோயில்ல உடுக்கடிச்சிட்டு இருந்தாருங்க கோயில் தான் இப்ப இருந்தோம் இல்லன்னு ஆகி போச்சு இல்ல அதனால உடுக்கிய திருப்பி உண்டியலாக்கி ஊர்ல தானம் வாங்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் பாவம் குடிக்க போனாருங்க அப்ப இருந்து திடீர்னு பைத்தியம் ஆயிட்டாரு பைத்தியமா உருசா இல்ல அப்பப்ப கொஞ்சம் லூசனமா சிரிப்பாரு நீதான் பைத்தியம் நானா பைத்தியம் போய் ஐயா வருஷா வருஷம் திருவிழாவில நான் உடுக்கடிச்சா எட்டு பட்டிக்கும் கேக்குங்க இப்ப பல வருஷமா உடுக்கே அடிக்காம என் வயிறும் ரொம்பல மனசு ரொம்பல இந்த வருஷம் நான் உடுக்கடிப்பனா இந்த வருஷமாவது கோவில்ல திருவிழா நடக்குங்களா நடக்கும்பா நடக்குங்களா திருவிழா நடக்கும் வெல்கம் டு மகாபலிபுரம் சார் வெல்கம் டு மகாபலிபுரம் நைஸ் பிளேஸ் இன் சவுத் யூ ஹவ் டு சீ திஸ் சார் சீ திஸ் பிக்சர்ஸ் சார் சீ திஸ் பிக்சர்ஸ் வெரி குட் மேடம் சீ திஸ் மேடம் திஸ் இஸ் எலிஃபன்ட் செராமிக் டால்ஸ் எலிஃபன்ட் டாரம் ஐ டேக் ஆல் ஓவர் தி பிளேஸ் வெரி குட் பிளேஸ் யூ ஹவ் டு மூஜி முடா சார் சார் என்ன நடிப்பு என்ன பாட்டு அந்த முருகனே நேர்ல வந்த மாதிரி இருந்தது அடி அம்மா இத சொல்றதுக்காக என்ன இடிச்சுக்கிட்டு வந்தியா பட்டிக்காடு ஆண்டிப்பட்டி ஆப்ப கடை ஆண்டாளோட மகன் என் பேரு கருப்பாய் உங்க நாடகம்னா எனக்கு உசுறு உசுறு லட்சுமியோட நிலம்
ஏன் மேற்பார்வையில் இருக்கிறதா நியாயம்? கங்கண்ணா, நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. வக்கீல் சார், அவர் எங்க அத்த புருஷன், வயசுல பெரியவரு, ஒத்துக்கிறேன். இது வரையில நிலம் அவருடைய பார்வையில தான் இருந்தது. என்ன ஆச்சு? எங்க வீட்டையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்த பண்ணையாளுங்க குடும்பம் சாப்பாட்டுக்கு கூட இல்லாம. என்ன இருந்தாலும் நீ பட்டணத்துல இருந்து வந்தவன் இல்லையா? வருப்பா, நீ இந்த ஊருக்கு வந்த பிற்பாடுதான் உன்னை பார்த்து இந்த ஊர்ல இருக்கிற பசங்கள் எல்லாம் செத்து போன கண்ணுக்குட்டியில வைக்கோல அடைச்சி பால் கறக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. என்ன பிரமாட்டம், நான் ஒரு புது ஆராய்ச்சியில இறங்கியிருக்கேன். இனிமா மாடே இல்லாம பால் கறக்க போறேன். என்னது மாடே இல்ல? அது எப்படிப்பா மெஷின்? சும்மா சோத்துக்கா பாக்க.